நம்ம கோயம்புத்தூர்ல ஃபர்ஸ்ட் டைம் பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் சிட் ஸ்ரீராமோட லைவ் இன் கான்சர்ட் நவம்பர் 27 தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு கொடிசியா கிரவுண்ட்ஸ்ல நடக்க போகுது. ஏண்டா பாஜகவுல சேர்ந்தோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? பாஜக எல்லார் மேலேயும் பொய் வழக்கு போடுறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளார எங்கள் கட்சி நிர்வாகிகள் மட்டுமே 290 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கட்சியோட நிர்வாகிகள் வெறும் பொய் வழக்கு போட்டு தலைவருக்கு நிறைய வேலைகள் இருக்கும், அவருக்கும் தனிப்பட்ட முறையான சில பிரச்சனைகள் இருக்குங்கிறப்ப எல்லாத்தையும் அவர் தலையில் நான் போய் போட்டு எனக்கு நீங்கள் தான் தீர்வு கொடுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த அம்மா கூட வந்து ஃபேமிலியை டச் பண்ண மாட்டாங்க. கலைஞரும் ரொம்ப அதில் தெளிவாக இருப்பார். பட் ஸ்டாலின் வந்து ஏன் அவ்வளோ ஒரு கீழ்த்தரமான அரசியலை கையில் எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப கோபமாக இருந்தது. உண்மையிலே நான் திமுகவில் இருந்தப்போ என்ன நடந்ததோ அதை தான் நான் வெளியில் வந்து சொல்கிறேங்கிறப்ப என்னை வந்து 21 ஜெயிலில் வைக்கிறாங்க. ஏதோ கொலை குற்றவாளி மாதிரி. உண்மையிலே என் கோர்ட்லலாம் 2-3 அக்யூஸ்டுங்கெலாம் திட்டினாங்க. நீங்களாம் பெரிய அரசியல்வாதி, இவ்வளோ பெரிய எம்பியோட பையன்லாம் சொல்லாதீங்க. நான்லாம் கொலை கேஸில் வெளில வந்து அதை பாருங்கள், 6வது நாள் நான் வெளில போகிறேன். ஒன்றுமே இல்லாத கேஸுக்கு வந்துட்டு 21 உள்ளே இருக்கிறீங்கன்னு என்னை அவங்களாம் காரி துப்புற அளவுக்கு தான் நான் உள்ளே இருந்தேன். அரசாங்கத்துடைய கேஸ்னால தான் நாங்கள் தூக்கணும், இவர் விமர்சனம் பண்ணுறாரு அதனால் இவர் கை வச்சோம் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்காமல் சவுக்குக்கு எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி போட்டு ஒரு குண்டாசு போடுற மாதிரி பிளானுக்கு தான் இதெல்லாம் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. அண்ணாமலை மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. மற்றவங்களாம் யாரும் பெருசாக பெருமைப்படுத்துகிற மாதிரி தெரியலையே. திருச்சி சூர்யாவை வந்து யாருமே பெருசாக கன்சிடர் பண்ணுற மாதிரி தெரியல. ஆல்ரெடி அவங்க பிளே ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க, நீங்க திரும்ப அதை வாங்கி நீங்க ரன் பண்ற நினைக்கிறீங்க, திரும்ப அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே? அக்ரிமெண்ட்டை வந்து அவங்க எழுதி கொடுத்த பணத்தையும் திரும்பி கொடுக்க மாட்டேன், அப்புறம் லைசன்ஸையும் கொடுக்க மாட்டேன். நான் ஏன் சார் நீங்க ஏமாத்திட்டு போவீங்க? உங்ககிட்ட நாங்கள் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுமா சார்? நீ என் மேலே கோவமாக இருக்குன்னா என்கிட்ட முதல் ஆம்பளையாக இருந்தா. நீ வீட்டில் போய் பொம்பளைங்க கிட்ட நாளைக்கு பிரச்சனை பண்ணுறேன்னா அப்புறம் நாளைக்கு உன எப்படி இது பண்ணுவோம்? இப்போ யாருக்காக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் என்ன வரும், நம்ம எல்லாத்துக்கும் தயாராகி தான் வந்தோம். நம்மளை திருமணம் பண்ணாங்கிற காரணத்துக்காக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர சூழ்நிலையில் ப்ரெஸ் மீட்டில் அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு ஏன் இவ்வளோ பதட்டமா, ஏன் இவ்வளோ பயந்து அது எல்லாத்துக்கும் ஏன் வந்து இவ்வளோ வெளிப்படுத்தணும்? ஒரு நாளும் திமுகவை ஏற்று நான் ட்வீட்டு போடாமல் தூங்கினதே கிடையாது. நான் ஏன் பயப்படணும்? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு பாஜகவை சேர்ந்த திருச்சி சூர்யா அவர்கள். வணக்கம். ஏன்டா பாஜகவில் சேர்ந்தோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ? அப்படிலாம் நான் யோசிக்கலையே. அப்படிலாம் யார் சொன்னது? என்றைக்குமே நான் அந்த மாதிரி எந்த சூழ்நிலையும் நான் யோசிக்கவே இல்லையே. யோசிக்கலைன்னு சொல்கிறீங்க, ஆனால் அண்மை காலமாக உங்களுடைய ப்ரெஸ் மீட்லாம் பார்க்கும்போது ஒரு விரக்தி இருக்கிற மாதிரி தெரியுது. நம்மளுக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணல பாஜக, நம்ம திமுகவில் இருந்து நம்ம பயணப்பட்டு நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இல்லையோ அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய டோன், உங்களுடைய பேச்சுக்கள்லாம் தெரியுது. எப்படி சுற்றி உங்களை சுற்றியே பல்வேறு அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் நடந்தாலுமே அது பர்சனல் வெஞ்சனோட திமுக அவங்களை பழிவாங்குது, அதே மாதிரி காவல்துறை நீங்கள் சொல்கிறத கேட்கல அப்படிங்கிற விஷயம்லாம் நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறீங்க. பாஜக துணை கூட இல்லையோ உங்க கூட? இல்லை, நான் வந்து மாநிலத் தலைவர் அவருக்கு என்றைக்குமே எல்லா வகையிலையும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. நான் நம்பி பிஜேபிக்கு வந்ததுங்கிறது அவர் ஒருத்தரை நம்பி தான். எனக்கு இன்னைய வரைக்கும் என் நம்பிக்கையை வந்து ஏண்டா அப்படி முடிவெடுத்துட்டோம் நீங்கள் கேட்குற மாதிரி நான் எந்த சூழ்நிலையும் யோசிக்கவே இல்லை. அந்தளவுக்கு அவர் வந்து ஒரு தலைவருங்கிறதையும் மீறி எனக்கு உண்மையிலே ஒரு அண்ணனாகவும் ஒரு தகப்பனாகவும் வழிகாட்டக்கூடிய வகையில், ஏன்னா இப்போ நான் பிஜேபிக்கு வந்த பிறகு எங்கள் அப்பா கிட்ட எந்த தொடர்பும் சுத்தமாக கிடையாது. அதுக்கு முன்னாடி கூட ஏதோ கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் இருந்துச்சு, பிஜேபிக்கு வந்ததுக்கப்புறம் சுத்தமாக பேச்சுவார்த்தை இல்லை. அவருடைய பார்ட்டு, அவர் எப்படி ஒரு பையனை கைடன்ஸ் பண்ணுங்கிறது அவருடைய ஒரு ரோலோ, அதையும் சேர்த்து அண்ணாமலை அவர்கள் எனக்கு கண்டிப்பாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லா வகையிலையும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இன்னொன்று, நம்ம ஒரு சில விஷயங்கள் அவங்களுடைய இடத்துலருந்தும் யோசிக்கணும். ஒரு மாநிலத்தில் இவராக இருக்கிறப்போ இப்போ நான் மட்டும் அந்த கட்சியில் கிடையாது, நிறையா பேர் இருக்கிறாங்க. நிறையா பேருக்கு பிரச்சனைகள், திமுக தொடர்ச்சியாக பாஜக எல்லார் மேலேயும் பொய் வழக்கு போடுறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜெயிலுக்குள்ளார எங்கள் கட்சி நிர்வாகிகள் மட்டுமே 290 பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கட்சியோட நிர்வாகிகள் வெறும் பொய் வழக்கு போட்டு, அது மாதிரி தலைவருக்கு நிறைய வேலைகள் இருக்கும், அவருக்கும் தனிப்பட்ட முறையான சில பிரச்சனைகள் இருக்குங்கிறப்ப எல்லாத்தையும் அவர் தலையில் நான் போய் போட்டு எனக்கு நீங்கள் தான் தீர்வு கொடுக்கணும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் எல்லா நான் அவர் காதுக்கு நான் மேக்ஸிமம் நான் எதையுமே கொண்டுட்டு போக மாட்டேன், நானே ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறத தான் நான் நினப்பேன். பட் இருந்தாலும் அது அவர் காதுக்கு போயிடும், உடனே என்கிட்ட கூப்பிட்டு அவர்னால என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறாரு. எனக்கு அந்த சூழ்நிலையில் இருந்த விரக்தி, அந்த ப்ரெஸ் மீட்டில் எதனால் அவர் ரொம்ப ஒரு விரக்தியாகவும் கோபமாகவும் இருந்தோன்னா, எனக்கு இந்த திமுக மேலே இருந்த ஒரு கோபம் தானே தவிர, அது என்றைக்குமே வந்து அம்மையார் ஜெயலலிதா தான் ரொம்ப சர்வாதிகாரமாக இருப்பாங்க.
நீங்க பத்திரிகையாளர்கள் உடனே நீங்க பண்றீங்கன்னா உடனே ஆபீஸ் அடிச்சு ஓடப்பாங்க, இல்லை நாளைக்கு சம்மந்தப்பட்டவங்க மேலே கேஸ் போடுவாங்க. அரசியல்வாதிகளாக இருந்தாலும் அவங்கள வந்து இப்போ நீங்கள் விஜயகாந்தை சட்டசபையில் நாக்க துருத்துனதுக்கு எல்லா பத்திரிகையிலையும் வந்து ஒரு மாதத்துக்கு இவருடைய ஷெட்யூல் இதுதான் எந்தெந்த மாவட்டத்துக்கு கோர்ட்டுக்கு போகிறாருன்னு ஒரு டேட்டே வந்துச்சு ஒரு மாதம் முழுக்க. அதுவுமே கோர்ட்டு டேட் எப்படி போடுவாங்கன்னா, இங்கே ஒரு நாள் சென்னையில்னா அடுத்த நாள் காலையில் 10 மணிக்குள்ளார அவர் ஊட்டியில் இருக்கணும், இந்த மூலையிலேருந்து அந்த மூலைக்கு அப்படிலாம் போட்டு அவர் அலக்கழிச்சு ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர அந்த அம்மா கூட வந்து ஃபேமிலியை டச் பண்ண மாட்டாங்க. கலைஞரும் ரொம்ப அதில் தெளிவாக இருப்பார். பட் ஸ்டாலின் வந்து ஏன் அவ்வளோ ஒரு கீழ்த்தரமான அரசியலை கையில் எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப கோபமாக இருந்தது. நான் ஒரு அரசியல் பயணம் பண்ணுறேன், நான் வெளில வரேன், எனக்கு உண்மையிலேயே நான் வந்து உங்களை விமர்சனம் பண்ணல திமுகவை, உண்மையிலே நான் திமுகவில் இருந்தப்போ என்ன நடந்ததோ அதை தான் நான் வெளியில் வந்து சொல்கிறேங்கிறப்ப என் மேலே ஒரு வழக்கு தொடர்றாங்க. நீங்கள் என் மேலே வழக்கு தொடர்ந்ததுமே எந்த நியாயமுமே கிடையாது. நான் வந்து என்னுடைய கார் வந்து விபத்துக்குள்ளாகுது, என்னுடைய கார் விபத்துக்குள்ளாகிறப்ப நாளைக்கு வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு காவல்துறை மறுக்குது, இன்சூரன்ஸ் என்னால் கிளைம் பண்ண முடியாமல் போகுது, பஸ்ஸு ஓனர் அவருக்கு பர்மிட் இல்லைங்கிற காரணத்தினால அவர் வண்டிக்கு உண்டானதை நான் பொறுப்பேற்றுக்கிறேங்கிறாரு, அவர் வழக்கு வேணாங்கிறதுக்காக நான் அதுக்காக சரின்னு சொல்லப்போக அவர் கொடுக்க மறுக்கிறாரு, அவருக்காக பேசின நண்பர் அவர் ஒரு உரிமையின் அடிப்படையில் நீ பஸ்ஸை வந்து நிறுத்தி நீ அதுக்கப்புறமேலும் காசு முதல்ல கொடுத்துட்டு நீ பஸ்ஸை நிறுத்து அப்படின்னு அவங்களுக்குள்ளார ஒரு அடிப்படையில் செய்கிறதுக்கு உண்மையிலே அவர் வண்டி 20 வண்டி பஸ் ஓடுதுன்னா 20 வண்டிக்கும் பர்மிட் இல்லை. ஆனால் பர்மிட் இல்லாதவருக்கு சாதகமாக அரசாங்கம் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி என்னை வந்து 21 நாள் ஜெயிலில் வைக்கிறாங்க. ஏதோ கொலை குற்றவாளி மாதிரி உண்மையிலே என் கோர்ட்லலாம் 2-3 அக்யூஸ்டுங்கெலாம் திட்டினாங்க, நீங்களாம் பெரிய அரசியல்வாதி இவ்வளோ பெரிய எம்பியோட பையன்லாம் சொல்லாதீங்க, நான்லாம் கொலை கேஸில் வெளில வந்து அதை பாருங்கள் 6வது நாள் நான் வெளில போகிறேன், ஒண்ணுமே இல்லாத கேஸுக்கு வந்துட்டு 21 நாள் உள்ள இருக்கிறீங்கன்னு என்ன அவங்கலாம் காரி துப்புற அளவுக்கு தான் நான் உள்ள இருந்தேன். இல்ல அதுதான் நான் கேட்க வந்தேன். இப்போ அண்ணாமலை நம்பி நீங்க கட்சிக்குள்ள வர்றீங்க, பாஜகவெல்லாம் தாண்டி உங்களுக்கு அண்ணனாகவும் அண்ணாமலை இருக்கார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நீங்க 21 நாள் ஜெயில இருந்தேன் அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்றீங்க. நீங்க இதுவே திமுகவில் இருந்தா இந்த நிலைமை உங்களுக்கு இருந்திருக்காது. இப்ப நீங்க பாஜகவில் வந்தனால இதெல்லாம் நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்க வந்துட்டீங்களா, யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா நான் கேட்கிறேன். ஏன்னா அண்ணாமலை தாண்டி பாஜகவுடைய சப்போர்ட் உங்களுக்கு இல்லையோ அப்படிங்கறனால உங்களுடைய விரக்திங்கிறது பிரஸ் மீட்ல பாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, அதனால கேட்கிறேன். இல்ல நான் வந்து உண்மையிலே இங்க வரப்ப ரொம்ப ஸ்மூத்தா ஒரு கிரீமி லேயரா டிராவல் பண்ணுவோம்லாம் பிஜேபியில நான் நினைக்கல. எனக்கு நல்லாவே தெரியும் இப்போதான் கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை தமிழ்நாட்டில், அதனால இங்க வந்தா நம்மளுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், இந்த மாதிரி திமுகவுடைய வழக்குகள் வரும். நான் உண்மையிலே நான் உங்களுடைய பேட்டியிலே முதல்ல நான் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கூட சொன்னது கண்டிப்பா என்னை ஃப்ரேம் பண்ணுவாங்க, ஏதோ ஒன்றில் தூக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க, நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ அதெல்லாம் நான் அதுக்கெல்லாம் நான் தயாராக தான் இருந்தேன் தவிர ரொம்ப நான் இங்கே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பேன். வந்தோடனே இப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி இவருக்கு உடனே பதவி கொடுத்துட்டாங்க, உடனே பணம் கொடுத்துட்டாங்க, இவரை நல்லா வச்சுக்கிட்டாங்க, மாநிலத்தில் நிற்கமா அந்த மாதிரிலாம் நான் இங்கே வந்து அதை எதிர்பார்த்தும் வரல. இங்கே வந்தும் எனக்கு அந்த மாதிரியான கம்ஃபர்ட் ஜோனும் இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த பிரச்சனைகள்லாம் நான் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இருப்பேன் அப்படிங்கிறதுனால. இப்போ உங்களுக்கு தெரியும் நான் பேட்டிகளில் எவ்வளோ தூரம் விமர்சனங்கள் பண்ணுறேன், எவ்வளோ பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறோம். வெளியில் போனாலே இப்போ சாதாரணமாக நான் எங்கேயாவது நடந்து போனால் ரெண்டு பேரே என்ன நீங்கள் என் தலைவன் இப்படி பேசுகிறா அப்படிங்கிறான், நான் போய் அவங்ககிட்ட நான் ரோட்டில் நின்றுக்கிட்டு அவனுக்கு சரிக்கு சமமாக பேசிக்கிட்டு சண்டை போட்டால் யார் கசிங்க அப்படிங்கிறது பார்க்கணும். நார்மலாக செய்ய வேண்டியது தான் காவல்துறை, இந்த சூழ்நிலையில் நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது. நீதிமன்றத்தில் போட்டும் சரி, இப்போ காவல்துறை பதில் சொல்லாமல் 11 தடவை டேட் தள்ளி போயிருச்சு. எங்கள் மாநில தலைவரும் பாதுகாப்பு கொடுங்க டிஜிபி கிட்ட கொடுத்துட்டாங்க, எல்லா வகையிலையும் நம்ம ப்ரெஷர் பண்ணியாச்சு. ஒரு சாதாரணமாக ஒரு போலீஸ் பாதுகாப்பு போடுறதுக்கு எனக்கு மறுக்கிறாங்க. 2 தடவை என் வீட்டில் எஸ்டிபி கட்சிக்காரவங்க வந்து அடித்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆரும் பதியப்பட்டிருக்கு. இவ்வளோ தூரம் பிரச்சனைக்கு உள்ளாகிற சூழ்நிலையில் கூட நம்மளுடைய தனிப்பட்ட முறையான ஒரு பாதுகாப்பு கூட இந்த அரசாங்கம் ஒரு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறது கூட யோசிக்குது. அதையும் மீறி நாளைக்கு நம்ம மேலே வழக்கு தொடர்றதுலையும் ஏதாவது ஒரு நியாயமான கிரவுண்ட்ஸ் இருந்தால் பரவாயில்ல, என் கார் அடிப்பட்டதுக்கும் என் கை காசு செலவு பண்ணதுக்கும் என்னை தூக்கிட்டு போய் 21 நாள் ஜெயிலில் வைக்கிறாங்க, சரி ரைட்டு. அதுக்கப்புறமேல அவதூறு வழக்கு இருக்குது, மத கலவரத்தை தூண்டினாங்கன்னு சொல்லி கேஸ் போட்டாங்க, எல்லாமே எஃப்ஐஆர் போட்டு ரெடியாக பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. என்னைக்காவது அதாவது அவங்க அரசாங்கத்துடைய கேஸ்னால தான் நாங்கள் தூக்கணும், இவர் விமர்சனம் பண்ணுறாரு அதனால் இவர் கை வச்சோம் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்காமல் இவரையாவது எதுலையாக ஃப்ரேம் பண்ணி இந்த பிரச்சனைக்காக இவர் உள்ளே வந்தார், அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு இப்போ சவுக்குக்கு எப்படி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி போட்டு ஒரு குண்டாசு போடுற மாதிரி பிளானுக்கு தான் இதெல்லாம் பெண்டிங்கில் வச்சுருக்கிறாங்க. இது எக்ஸ்ட்ரீமாக எங்கே போகிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து உண்மையிலே நாங்கள் தொழில் பண்ணணுமா வேணாமா, அப்போ பொது வாழ்க்கையில் இருக்கோங்கிறப்ப நாளைக்கு நாங்கள் எந்த தொழிலும் பண்ணக்கூடாது, எங்களுக்குன்னு ஃபேமிலி ரன்னிங்கிறது இருக்கணும்ல. என்னுடைய மனைவி ஒரு ப்ளே ஸ்கூல் நடத்துகிறாங்க, அவங்க நாளைக்கு ஒரு ஸ்கூலை வாங்குறாங்க ஏற்கனவே ரன்னிங் ஸ்கூலில், அதுக்கு உண்டான பணத்தை கொடுத்துட்றாங்க, அதை பத்திரம் போட்டுறாங்க, அவங்க எழுதி கொடுக்கறதுக்கு ஸ்கூல் நடத்துங்க இந்த இப்போ தரேன் அப்போ தரேன் நடுவில் ஃபாரின் போயிடுறாங்க அப்புறம் திரும்பி வராங்க தரல, அது அப்படியே டைம் ஓடிடுது. மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு மேலே அவங்க அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு நாங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறோம், நீதிமன்றமே ஆர்டர் கொடுக்குது. முதல்ல சிவில் சூட்டுக்குள்ளார போலீஸ் வரவே கூடாது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, கேஸு ரன்னிங்கில் நம்பரிங் ஆயிருந்தாலே வரக்கூடாது, தீர்ப்பே கொடுத்தாச்சு. இந்த சொத்துக்கு வந்து உரிமையாளர் வந்து என்னுடைய மனைவி தான், இவங்க ஏமாற்றிருக்காங்க, இவங்க மேலே சீட்டிங் கேஸ் ஃபைல் பண்ணுங்கள்
இந்த இடத்துக்குள்ளார அவங்க ட்ரெஸ்பாஸ் பண்ணக்கூடாது, இவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இவங்க ஸ்கூல் நடக்கணும்னு கோர்ட் ஆர்டர் கொடுத்த பிறகு அவங்க வந்து என் மேலே லேண்ட் கிராபிங்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. லேண்ட் கிராபிங்னா என்ன? நாளைக்கு நான் இடத்த ஆக்கிரமிச்சுக்கிட்டேன், நீதிமன்றம் ஆர்டர் கொடுத்து என்னை இங்கே இருக்கணும்னு சொன்னிருக்கோம், நான் போய் ஒரு இடத்த ஆக்கிரமிக்கிறதுக்கும் இல்லை. இப்போது நீங்கள் சொல்லுவது போல், நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயம் ஓகே தான். அண்ணாமலை துணை நிற்கிற மாதிரி பாஜக உங்களுக்கு துணை நிக்கலையோ, அந்த ஒரு சப்போர்ட் இல்லையோ அப்படிங்கிற ஒரு பார்வையும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த பிளே ஸ்கூல் சம்மந்தமாக நீங்கள் சொன்னீங்க. நான் இந்த விஷயத்துக்கு அப்புறம் நான் அந்த பிளே ஸ்கூல் விஷயத்துக்கும் வரேன். பாஜக வந்து உங்களுக்கு துணை நிற்கலையோ, அண்ணாமலை நிற்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை ஒன்று வருது இல்லை? இல்லை, நீங்கள் எப்படி பாஜகவையும் அண்ணாமலை தலைவரையும் வித்தியாசமாக பார்க்குறீங்க? பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், மாநில தலைவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாருனால ஆட்டோமேட்டிக்காக இல்லை. அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து உங்கள் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணப்படுது, கைது செய்யப்படுறீங்க, திரும்ப இன்னொரு புதுசாக அந்த பிளே ஸ்கூல் வழக்கு வருது, இது மாதிரி தொடர்ந்து உங்களை மூணு வருஷம் நீங்கள் அக்ரிமெண்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க நீதிமன்றம் போகிறாங்க, நீங்களும் நீதிமன்றம் போகிறீங்க, நீதிமன்றம் போகல, நீங்கள் தான் போகிறீங்க, நீங்கள் நீதிமன்றம் போகிறீங்க, லீகலாக நீங்கள் வந்து எங்களுக்கு தான் இது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, இது ஒரு பிரச்சனை ஆகுது இல்லையா? அப்போது ஆல்ரெடி அவங்க பிளே ஸ்கூல் நடத்திட்டு இருக்காங்க, நீங்கள் திரும்ப அதை வாங்கி நீங்கள் ரன் பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க, திரும்ப அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே? ம், சரி, இப்போ உங்கள் கேள்விக்கே வரேன். இப்போ அவதூறு வழக்கில் கைது பண்ணுறோம், மத கலவரத்தை தூண்டுறோம், இந்த மாதிரிலாம் ஒரு 4-5 கேஸ் போட்டு ரெடியாக வச்சுருக்கிறாங்க, எஃப்ஐஆர் போட்டே வச்சுருக்கிறாங்க. இப்போ இதிலெல்லாம் கைது பண்ணால் நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணுறீங்க, அதனால் உங்களை கைது பண்ணாங்கன்னு நீங்களே பேசிடுவீங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, உண்மையிலேயே நீங்கள் தவறு செஞ்சுருக்கிறீங்களா, பஸ்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தீங்களா, இப்போ ஸ்கூலில் நீங்கள் மிரட்டி வாங்கினீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குற அளவுக்கு நாளைக்கு ஒரு பேசும்பொருள் ஆகணுங்கிறதுனால தான் போலீஸ் இந்த கேஸ்லாம் கன்சிடரேஷனில் எடுக்கிறாங்க. பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நான் உண்மையிலேயே சொல்கிறது, நான் தான் அதுலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தது ஃபஸ்ட்டு நான் தான். என்கிட்ட தான் சிஎஸ்ஆர் இருந்துச்சு அந்த பஸ்ஸு கம்ப்ளைண்ட். பஸ்ஸுக்காரர் வந்து எங்கேயுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல, எதையுமே சிஎஸ்ஆரும் போடலை. அதே மாதிரியே அவர் பர்மிட் இல்லாத வண்டி தான் வச்சிருக்கிறாருன்னு அவருடைய கம்பெனியோடய எல்லா பஸ் ரெக்கார்டையும் போலீஸ்லையும் காட்டினேன், என்னோடய ப்ரெஸ் மீட் இன்டர்வியூலையும் காட்டினேன். அவங்க நாளைக்கு பஸ்ஸு எடுத்ததாக சொல்கிறேன் சார், சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு திருச்சி எவ்வளோ ஹைலி பாப்புலேட்டட் அந்த பஸ் ஸ்டாண்டு, நீங்கள் 24 மணி நேரமும் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் பஸ் ஸ்டாண்டில் இருக்குமே தவிர, அடிக்கி அடி சிசிடிவி இருக்குது, 4 போலீஸ் பீட் இருக்குது, 4 கார்னர் பஸ் ஸ்டாண்ட்லேயும். அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு பெரிய பஸ்ஸை நான் ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் 10 பேரோட மிரட்டி எடுத்துகிட்டு வர சுச்சுவேஷன்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி போலீஸ் வேணால் எஃப்ஐஆர்க்காக எழுதலாம். நீங்கள் நிதர்சனமாக யோசிச்சு பாருங்கள், அங்கெல்லாம் ஒரு நைட் கடையில் வரிசையாக ஒரு 150 டிஃபன் கடை இருக்கும், ஏதாவது வெளியூர்லேருந்து வந்து கனெக்டிங் எங்கேயாவது வரான், யாராவது தண்ணியை போட்டு ஏதோ ஒரு டிஃபன் கடையில் சண்டை போட்டானா என்ன ஏதுன்னே கேட்காம 150 கடையில் இருக்கணும் வந்து அவனை அடிச்சுட்டு போவான். இதுதான் அந்த திருச்சி பஸ் ஸ்டாண்டோடைய நிலமைங்கிறப்ப நீங்கள் எனக்கு நல்லா எல்லாத்துக்கும் தெரிகிறப்ப நான் போய் இவ்வளோ கேமரா இருக்கிற இடத்துலையும் மீறி, இவ்வளோ போலீஸ் இருக்கிற இடத்துலையும் சரி, பொதுமக்கள் பார்வைக்கு படாமல் அவ்வளோ பெரிய பஸ்ஸை வந்து நான் கடத்திட்டு வரேனா இல்லையாங்கிறது சாத்தியம் இருக்காங்கிறது. சரி ஓகே, ஆனால் உங்களை சுற்றி இது மாதிரி ஒரு அலிகேஷன் வந்துகிட்டே இருக்குல்ல, இப்போ இந்த பஸ்ஸு விஷயமா இருக்கட்டும், இந்த பிளே ஸ்கூல் விஷயமா இருக்கட்டும், ஏற்கனவே உங்கள் மேலே இதை தாண்டி வேற சில வழக்குகள்லாம் கூட இருக்கு, உங்களை சுற்றியே இந்த விஷயம்லாம் நடக்குதுல்ல. திமுக அப்படி பழிவாங்கணும்னு நினச்சிருந்தா அப்படிலாம் பண்ண முடியும். உங்கள் மேலே ஏதோ ஒரு அலிகேஷன், பிளே ஸ்கூல் விவகாரம் கூட நீங்களா பண்ணிக்கிட்டது தான், இப்போ அந்த பஸ் விஷயம் கூட நீங்களா பண்ணிக்கிட்டது தான் அப்படிங்கிற மாதிரி தான் வருது. இதில் திமுக எங்கே பழிவாங்கிறதுக்கு இருக்கு? நீங்களா பண்ணிக்கிட்ட விஷயத்தை திமுக பழிவாங்கன்னா சட்டவிரோதமாக நாங்கள் பண்ணியிருக்கோம், இல்லை எங்கள் மேலே தவறு இருக்குது, நாங்கள் பண்ணதில் தான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சொன்னால் சரி, அதை தான் நான் சொல்ல வரது. இதில் வந்து பஸ் விஷயத்தில் எனக்கு வண்டி விபத்துக்கு உள்ளாக இருக்குது அப்படிங்கிறதான், நீங்கள் அந்த பஸ்ஸோடைய ஃபோட்டோவும் நான் காட்டினேன், அதில் வண்டியில் எதுவுமே டேமேஜே கிடையாது. என் வண்டிக்கு கிட்டத்தட்ட கம்பெனி பில்லே 16 லட்சம் ரூபாய்க்கு பில்லு. சரி ஓகே, அது முடிஞ்சது. இப்போ இந்த பிளேஸ் விஷயத்துக்குமே அதுலேயுமே நான் சொல்கிறேன், அவங்க நடத்துகிறாங்க, அதுக்கப்புறம் வாங்கி நீங்கள் நடத்துறீங்க, அதுதான் திரும்ப அவங்கள்ட்டே கொடுத்துருங்க, அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்க அக்ரிமெண்ட்டே கொடுத்துட வேண்டியது சார். அக்ரிமெண்ட்டே வந்து அவங்க எழுதி கொடுத்த பணத்தையும் திரும்பி கொடுக்க மாட்டேன், அப்புறம் லைசென்ஸையும் கொடுக்க மாட்டேன், அப்புறம் நான் ஏமாற போறேன் பண்றதுக்கு நான் ஏன் சார்? நீங்க ஏமாத்திட்டு போவீங்க, உங்ககிட்ட நாங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணுமா சார்? இது என்ன சார் இருக்குது? நீங்க பணத்தை வாங்குவீங்களா, நீங்க எழுதி தராங்கவீங்களா, நீங்க சர்டிபிகேட், நீங்க லைசென்ஸ் உங்க பேருக்கு மாத்தி தரேன், நாளைக்கு 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த இடத்தை உங்களுக்கு தரேன், அதுக்கும் ஒரு தொகையை வாங்குவீங்க, அந்த 3 வருஷம் வரைக்கும் எனக்கு வாடகை
கார்டை கொடுங்கன்னு அதுக்கும் ஒரு பத்திரம் போட்டுக்குவீங்க, எல்லாத்துக்கும் தனிப்பட்ட முறையில் பத்திரம் போட்டு ஒன்று ஒன்றுக்கும் நீங்கள் பணம் வாங்கிடுவீங்க. ஆனால் நாளைக்கு நீங்கள் ஏதோ ஒரு அரசியல் சூழ்நிலை, நாளைக்கு இவர் பிஜேபியில் இருக்காரு, இவர் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் எதிரான காத்துக்கிட்டு இருக்கு, நம்ம போய் கொடுத்தா உடனே எடுத்துக்குவாங்க, அப்போ நாளைக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வர சூழ்நிலையில் இவங்க நாளைக்கு நம்ம கிட்ட பணத்தை கேட்க மாட்டாங்க, ஸ்கூலில் கொடுத்துருவாங்க, நம்ம வாங்கிட்டு போயிடலாம், அவங்க நாளைக்கு சீட்டிங் பண்ணுங்க, சீட்டிங் கேஸ் ஃபைல் பண்ணுங்கன்னு ஒரு நீதிமன்றமே சொல்கிற அளவுக்கு அவங்க சீட்டிங் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போய் அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணுங்கிறீங்க, என்ன சார் இது வியாபாரம் பண்ணுறதுக்கு? இல்லை அப்போ இதில் நீங்கள் திமுக அவனுடைய தலையீடு இருக்கு, அல்லது வந்து இதுக்கு பின்னாடி திமுக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சார், லேண்ட் கிராபிங்ங்கிறது ஏடிஎம்கேவில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பித்தது. எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா, திமுகவுடைய கடந்த கால அமைச்சர்கள் நிறையா பேரோட சொத்தை வந்து அபகரித்து வச்சுருக்கிறாங்க, பினாமிகள் பேரில் எழுதி வச்சுருக்கிறாங்க, அதனால் அதை திரும்பி சம்மந்தப்பட்டவங்களுக்கு மீட்டு கொடுக்கறதுக்காக ஆரம்பிச்சப்பட்ட டீம் தான் லேண்ட் கிராபிங். நடுவில் இவங்களோட ஆட்சி காலத்தில் ஏடிஎம்கே இருந்தப்பயே அது கொஞ்சம் கடந்த முறை ஜெயலலிதா இருந்தப்போ அது ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சு லேண்ட் கிராபிங். செகண்ட் டைம் ஏடிஎம்கே கவர்மெண்ட்லேயே லேண்ட் கிராபிங்கிறது கொஞ்சம் ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்களோட கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை, அதனால் அந்த அதிகாரிகள்லாம் ஆஃப் ஆகிட்டாங்க. பட் அது இன்னும் ஆக்டிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. முதல்ல லேண்ட் கிராபிங்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய இடத்த உங்கள் அனுமதி இல்லாமல் உங்களை மீறி நான் ஏதோ அதிகாரத்துக்கு உட்பட்டோ மிரட்டியோ நாளைக்கு ஏதோ பண்ணி, இல்லை நாளைக்கு என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு பத்திரத்தை நாளைக்கு ஏதோ டபுள் டாக்குமெண்ட் போடுறாங்க, இல்லை நாளைக்கு உங்களுடைய பத்திரத்தை உங்கள் நாலேஜே இல்லாமல் என் பேருக்கு மாற்றிட்டு நாளைக்கு நான் உள்ள பொசிஷன் எடுக்கிறேன், உங்கள் விருப்பம் இல்லாமல் நான் உங்கள் இடத்த அபகரித்தேன்னா மட்டும்தான் லேண்ட் கிராபிங்குள்ளாரே வரும். இதுதான் சட்டத்துக்கு உட்பட்டது. நீங்கள் அதை மீறி ஒருத்தவங்க தனிப்பட்ட முறையில் இந்த இடத்தையும் நான் நாளைக்கு இந்த ஸ்கூலையும் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்த பத்திரத்தையும் அவங்ககிட்டையும் ஒரு காப்பி இருக்குது, எங்ககிட்டையும் இருக்குது, நான் எதுவும் என்கிட்ட மட்டும் நான் ரெடி பண்ணிலாம் வச்சுக்கலாம், அவங்களும் வச்சுருக்கிறாங்க. அதனால தான் இது வரைக்கும் நீதிமன்றத்து பக்கத்தில் அவங்க வரவே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளைக்கு அதை நான் கோர்ட்டுக்கு நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன். கோர்ட்டுக்கு போய் இவங்க நாளைக்கு தவிர்க்கிறாங்க, இருந்தாலும் போலீஸுக்கு போய் டைட் பண்ணால் அது வேறு மாதிரி இருக்கும். நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சுன்னா நான் திமுகவில் இருக்கிறப்ப ஆரம்பிச்சது. ஸோ அப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் போலீஸ்ட்ட போயிருந்தால் கண்டிப்பாக அவங்களை கூப்பிட்டு டைட் பண்ணி என்ன ஏதுன்னு உடனே ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு லேடிங்கிறதுனால ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கக்கூடாது, நம்ம கொடுத்த பணத்தையும் நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஆனாலும் அவங்கள ரொம்ப லூஸில் விட்டோம்னா நமக்கு கிரிப்பு போயிடும், லீகல் கிரவுண்ட்ஸ் போயிருங்கிறதுனால தான் நம்ம ஒரு வக்கீலுங்கிற முறையில் நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போனோம். அதை கொடுத்த ஒரு சூழ்நிலையில் ஆர்டர் கொடுத்ததும் ஒரு லேடி தான் ஜட்ஜு. நீங்கள் அவங்களும் நான் இன்னொன்று சொல்லணும்னா, அவங்க 2 வருஷம் திருச்சியில் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னா குறைஞ்சதே அவங்க ஒரு 1100 கேஸ் கிட்ட பார்த்துருக்காங்க. அவங்க நீங்கள் சாதாரணமான அவங்ககிட்ட ஆர்டர் வாங்கவே முடியாது. இது வரைக்கும் அந்த 1100 கேஸில் அவங்க 2 கேஸுக்கு தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அதுதான் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு எங்ககிட்ட கிரவுண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் நான் ஆடியோ சேட்டு கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டு கொடுத்துருக்கோம், அவங்க ஃபோனில் பேசின ரெக்கார்டிங்ஸ் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப்பில் அவங்க பேசின வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்கோம், அவங்க என்னென்ன அந்த ஸ்கூலில் கொடுக்குறப்ப எங்ககிட்ட என்னென்ன பேசுனாங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது எங்களோட அக்காவோட ஃப்ரெண்டு தான் அந்த ஆர்த்திங்கிறவங்க. ஸோ அவங்களும் எங்கள் அக்காவும் ஆர்த்தியும் என்னென்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறதையும் நாளை கோர்ட்லலாம் ப்ரொடியூஸ் பண்ணி எல்லா எவிடன்ஸும் கொடுத்து இவங்க பத்திரங்கள்லாம் கொடுத்து எல்லாம் கொடுத்த பிறகு தான் நாளைக்கு இவங்க ஆர்டர் கொடுக்குறாங்கிறப்ப, சார் கோர்ட்டே நீ சார் ஆக்சுவலி இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போலீஸ் செய்கிறது. நாளைக்கு கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்துருச்சு, இன்னொன்று சிவில் கோர்ட்டுக்குள்ளார நாளைக்கு இவங்க உள்ளே வரவே கூடாது, போலீஸு நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு, தீர்ப்பு வந்துருச்சுங்கிறப்ப சம்மந்தப்பட்டவங்க நாளைக்கு ஹைகோர்ட்டுக்கு வேணால் ரீஅப்பீலுக்கு போயிட்டு நாளைக்கு அந்த ஆர்டரை உடைக்கிறதா இல்லை அவங்களுக்கு சாதமாக ஆர்டர் வாங்குறதா, இதுதான் லீகல் ப்ரொசீடிங்ஸ். இதுக்குள்ளார போலீஸ் வர வேண்டிய அவசியமே இல்லை. நான் ஏன் அன்னைக்கு அவ்வளோ ஃப்ரெஸ்ட்ரேட்டில் ஆன மோடில் நான் நாளைக்கு ப்ரெஸ் மீட்டு கொடுத்தேன் அப்படின்னா, இவங்க வேணும்னா என் ஒய்ஃபை ஃப்ரேம் பண்ணுறாங்க. நான் அதை தான் சொன்னேன், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் செய்யாத, கலைஞர் செய்யாத, ஸ்டாலின் அரசாங்கம் செய்யுதுன்னா நீ என் மேலே கோவம் இருக்குன்னா என்கிட்ட முதல் ஆம்பளையாக இருந்தா, நீ வீட்டில் போய் பொம்பளைங்க கிட்ட நாளைக்கு பிரச்சனை பண்ணுறேன்னா அப்புறம் நாளைக்கு உன்னை எப்படி நாளைக்கு இது பண்ணுவோம்? இப்போ யாருக்காக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் என்ன வரும், நம்ம எல்லாத்துக்கும் தயாராகி தான் வந்தோம், நம்மளை திருமணம் பண்ணாங்கிற காரணத்துக்காக அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர சூழ்நிலையில் நம்மளால் அதை மீறி செய்ய முடியல. இப்போ நாளைக்கு எனக்கு என்னென்னா, இப்போது திருச்சி சூர்யா வந்து பயந்துட்டாரோ? இல்லை அட்வொகேட்டாக இருந்திருக்கீங்க, கனிமொழியோட ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, திமுக ஆட்சி புரியும் போது திமுகவோட இருந்திருக்கீங்க, இவன் நீங்கள் காவல்துறை நண்பர்கள் நிறைய பேர் சில பேர் இருந்திருப்பாங்க, நீதிமன்றத்துலேயும் உங்களுக்கு சில பேர் தெரிஞ்சிருக்கும், இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அதெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டு ஏன் இவ்வளோ பதட்டமா, ஏன் இவ்வளோ பயந்து, அது எல்லாத்துக்கும் ஏன் வந்து இவ்வளோ வெளிப்படுத்தணும்? நீங்கள் நியாயம் இருக்கும்போது நீங்கள் வந்து லீகலாகவே போயிடலாம் சார். லீகலாக தான் இருக்கிறோம், நான் தான் சொல்கிறேன், இன்னொன்று சொல்லட்டுமா, நான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு நாளைக்கு ஒரு ஒரு ஆஃபீஸர் மேலேயும் போட்டாலும் எல்லாத்தையும் கூண்டில் ஏற்றி நிப்பாட்டிச்சு என்ன டார்கெட் பண்ணி நாளைக்கு அவங்கள நாளைக்கு எனக்கு வேலை இல்லாமல் கூட பண்ண முடியும். திரும்பி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இன்னும் டைட் பண்ணுவாங்க. அவங்களோட அவங்க ஒரு பாயிண்ட்டில் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் ஏன் அதெல்லாம் நாளைக்கு நான் ரொம்ப கோவப்பட்டேன் அப்படின்னா, நீங்கள் எனக்கு எவ்வளோ இப்போ நான் இவ்வளோ நாள் ஜெயிலில் இருந்தேங்கிறேன், நாளைக்கு நீ இன்னும் கேஸ் போட்டு நாளைக்கு நீ குண்டாசே அடித்தாலும் தாங்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். நான் பயந்துருந்தேன்னா நான் திரும்பி குண்டாசே போட்டாலும் வந்து தயாராக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கைது பண்ணுங்க கைது பண்ணுங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க, எதுக்கு அதை சொல்லணும்? அவங்க அதுக்கு தானே சார் ரெடியாக இருக்கிறாங்க. அவங்க நாளைக்கு நீங்கள் உங்களை நீங்கள் பேசுகிறத குறைக்கணும், நான் நீங்கள் பயந்துட்டேங்கிறீங்க, நான் பயந்தான் நாளைக்கு திரும்பி
வந்து இத்தனை சேனலில் உட்காந்து பேட்டி கொடுப்பேன். நான் இன்னமும் நான் டிஎம்கேவை சார்ஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நடக்கிற பிரச்சனைகளை பேசிக்கிட்டு தான் இருக்கேன், தொடர்ச்சியாக பாஜகவோட ஆர்ப்பாட்டங்களை கலந்துக்கிட்டு தான் இருக்கேன், நான் கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நான் ஒரு நாளும் திமுகவை எடுத்து நான் ட்வீட் போடாமல் தூங்கினதே கிடையாது. நான் ஏன் பயப்படணும்? நான் அதாவது அந்த இடத்துல நான் என்னுடைய கோபத்துக்கு நான் காரணம் தான் சொல்கிறேன், தவிர நான் பயப்படணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். இப்போ எனக்கு 10 மாதத்தில் ஒரு குழந்தை இருக்குது, என் பொண்ணுக்கு 10 மாதம் தான் ஆகுது. நாளைக்கு அப்போ நாளைக்கு என் ஒய்ஃபை நாளைக்கு ஃப்ரேம் பண்ணுறாங்க, நாளைக்கு அவங்கள நான் கஸ்டடி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு நாளைக்கு உள்ளுக்குள்ளே இருக்க அதிகாரிகள் சொல்கிறப்ப யாராக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் எப்படி கோவப்படாமல் இருக்க முடியும்? நாளைக்கு அரசியல் ரீதியாக நாளைக்கு சார் இதில் வளர்ச்சி இருக்குதோ வீழ்ச்சி இருக்குதோ இதில் நம்ம நல்ல இடத்துக்கு வந்திருக்கோமோ இல்லையோ நாளைக்கு இங்கே நீங்கள் வாழ போகிறீங்களோ சாக போகிறீங்களோ அது நீங்கள் எடுத்த முடிவு. அதனால் என்ன கஷ்டம் இருந்தாலும் நாளைக்கு ஆம்பளையாக நான் ஃபேஸ் பண்ணலாம். நாளைக்கு அவங்க திருமணம் பண்ணியிருக்காங்கிற காரணத்துக்காகவும் கை குழந்தை இருக்குது இன்னொரு பையன் இருக்கிறாங்கிறப்ப நாளைக்கு அவங்க மேலே ஏதோ வளர்க்க தொடர்ந்து நாளைக்கு இவங்களை தொட்டாதான் இவனை தூக்கிட்டு போய் உள்ளே வச்சாச்சு, இவன் திரும்பி வெளில வந்து டபுளாக பேசுகிறான், அப்போ நாளைக்கு இவனுக்கு வீக்னஸ் என்ன ஃபேமிலி தான் இங்கே தொட்டா அப்போ ஆஃப் ஆவான்னு சொல்லி நீங்கள் அங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுற இடத்துல இது ரொம்ப கீழ்த்தரமான அரசியலாக இருக்குது. இல்லை அதுதான் எனக்கு என்னென்னா, திருச்சி சூர்யாவுக்கு அரசியலே தெரியலையோ? இப்போ நீங்கள் இவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எங்கே தொட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற வரைக்கும் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறீங்க, அப்போ அந்த அரசியல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல சார். அரசியல்வாதிகள் யாரும் இவ்வளோ கீழ்த்தரமாக யோசிக்க மாட்டாங்க, நான் அதை தான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா முதலமைச்சர்களும் சரி அரசியல்வாதியும் சரி யாருக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதோ அவங்கள நோக்கி தான் இருப்பாங்களே தவிர அது தொழில் ரீதியாகவோ இல்லை நாளைக்கு அவங்க செய்யக்கூடிய ஏதோ பிஸ்னஸில் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை வேறு ஏதாவது வகையில் அலிகேட் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்களே தவிர யாருமே இன்டீரியர் ஃபேமிலி ஃபேக்டரை குழந்தைங்களையோ மனைவியையோ டார்கெட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் நாளைக்கு உங்கள் வாயை மூட வைக்கணும்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகுதுங்கிறதையும் மீறி நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கேன் அதனால நாளைக்கு உங்கள் மனைவி மேலே பாயுது அதை நீ அனுபவிச்சு தான் ஆகணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட நான் ஏற்றுவேன். இதில் நாங்கள் நியாயமாக பணம் இழந்திருக்கிறோம், நாளைக்கு ஒருத்தவங்க எழுதி கொடுக்க வேண்டிய சொத்தை நாளைக்கு எழுதி கொடுக்காம ஏமாத்துறாங்க, நீதிமன்றத்தில் ஆர்டரை வச்சுக்கிட்டு கூட நாளைக்கு நீங்கள் அவங்களும் சைலண்டாக சார் நான் இன்னொன்று சொல்லிட்டு ஆர்டர் வந்து 6 மாதம் ஆச்சு, கிட்டத்தட்ட 7 சிஎஸ்ஆர் நான் பெண்டிங் போட்டு வச்சுருக்கேன், இவங்க எதுவுமே எனக்கு எஃப்ஐஆர் போட்டு தர மாட்டேங்கிறாங்க. இவங்க திரும்பி அவங்க வீட்டுக்கார என்னை மிரட்டினது என்கிட்ட பேசினப்பையும் அரசியல் பேக்ரவுண்டில் இருக்கேன்னு என்னை போட்டு பார்க்குறியா நான் எனக்கும் தெரியும் அரசியல் ஆளுங்களாம் அந்த ஆள் பேசின ரெக்கார்டிங் முதல் கொண்டு நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு மறுபடியும் இவங்க திரும்பி மிரட்டினதுக்கு என் ஸ்கூலுக்குள்ளார ட்ரெஸ் பாஸ் பண்ணதுக்கு இப்போ ரீசெண்டாக 15 நாளைக்கு முன்னாடி கூட வந்து ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் மிரட்டிட்டு போனாங்கன்னு கொடுத்த கம்ப்ளைண்ட்னு நான் இவங்களோடய சம்மந்தப்பட்டவர்கள் மேலே கொடுத்தது எவிடன்ஸோட கொடுத்ததுக்கு சிஎஸ்ஆர் மட்டுமே கொடுத்துருக்காங்களே தவிர இது வரைக்கும் எதுக்கும் எஃப்ஐஆர் போட்டு கொடுக்கலாங்கிற பட்சத்தில் ஒரு நிமிஷம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளைக்கு நாங்கள் எப்படி நாங்கள் பாதிக்கப்பட்டதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா உங்களை தான் டார்கெட் பண்ணுறாங்க உங்களுக்கு தான் பிரச்சனை வருதில்ல நாளைக்கு அவங்ககிட்ட போய் ரிக்வஸ்ட் பண்ணுங்கிறீங்க அது எப்படி அந்த வார்த்தை வருது உங்கள் வாயிலன்னு எனக்கு தெரியல ஒரு ஜேர்னலிஸ்ட்லேருந்துக்கிட்டு நீங்கள் அப்படி ரிக்வஸ்ட் பண்ணணும் அப்போ பணத்தை கொடுத்துட்டாங்கிறதுக்காக சரி பரவாயில்லப்பா எனக்கு பிரச்சனை வேணாம் நாளைக்கு இப்போ என்னை யாரும் எதுவும் தொட்டக்கூடாது எனக்கு அரசியல் எதுவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது அதனால் பரவாயில்ல நீ காசு வேணால் எடுத்துகிட்டு போன நாளைக்கு யார் வேணாலும் நாளைக்கு என்ன வேணாலும் அப்போ நாளைக்கு சீண்டு வாங்க நாங்கள் பணத்தை இழந்துட்டு நாங்கள் உட்காந்துருக்கோம்மா சொல்லுங்கள் ஒரு நியாயங்கிறது வேணாமா? சரி ஓகே அது பார்த்து முடிவு பண்ணிப்பாங்க கண்டிப்பாக நீதிமன்றமும் அதை பார்த்துட்டு இருக்கு காவல்துறை எல்லாருமே கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமே. என்ன சொன்னார்? பார்த்துக்கலானே ஒன்றும் இருக்காது நீங்கள் பாருங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள் ரெகுலராக நீங்கள் உங்களோடய தரப்பில் என்னென்ன ஒரு ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறப்பையுமே நான் அவர்கிட்ட தலைவர்கிட்ட கேட்டுட்டு தான் கொடுக்குறேன். இப்போ 3 நாளைக்கு முன்னாடி கூட திருச்சியில் என்னுடைய மனைவியை வச்சுட்டு இது வரைக்கும் எத்தனை புகார்கள் நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த 7 சிஎஸ்ஆர் போட்டிருக்கே தவிர எந்த நடவடிக்கையும் இல்லை. நீதிமன்றத்தின் ஆர்டர் மீறி போலீஸ் நாளைக்கு உள்ளுக்குள்ளார இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. என் ஒய்ஃபே இப்போ ரொம்ப போலீஸ்லாம் டிஸ்டர்ப் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் அது இதுன்னு சொல்லி ரொம்ப பிபி ஹையாக ஷூட் அப் ஆகி ஷி வாஸ் ஹாஸ்பிட்டலிஸ்ட்டு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி தான் திரும்பி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். மறுபடியும் ப்ரெஸ் மீட் கொடுத்துருவோம் எல்லாமே தலைவருக்கு தெரியும். பட் இவங்க இப்படி தான் டார்ச்சர் பண்ணுவாங்கிறது அவர் ஒரு அவரும் ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்க போலீஸ் ஆஃபீஸராக அந்த அரசியல்வாதியாக வந்தவர் அவருக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷன் இருக்குங்கிறது தெரியும். அதெல்லாம் மீறி தான் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் வரணுமே தவிர ஒன்றொன்றுக்கும் நாளைக்கு அவங்க என்ன தொட்டுட்டாங்க கிள்ளிட்டாங்க அடிச்சிட்டாங்க ரப்பர் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க மாதிரி போய் ஒன்று ஒன்றுக்கும் தலைவர்கிட்ட நிற்க முடியாதுல்ல. பல்வேறு விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம், நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.